அன்னைக்கு பாத்தீங்கன்னா அனுபவத்துல வந்து 21.4 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. மேலும் அடுத்த 34.5 சென்டிமீட்டர் மழை 24 மணி நேரம் பதிவாயிருக்கு. இதன் ஒப்பிட்டு பார்க்கும்போதும் தற்போது வீசி இருக்கக்கூடிய மைசான் புயலாக என்பது மிக 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 அதிகம் என்பதை நீங்க உணர்வீங்க. பெருப்பில் 44 சென்டிமீட்டர் மழையும் மீனம்பாக்கத்தில் 43 சென்டிமீட்டர் மழையும் 36 மணி நேரத்தில் பதிவாயிருக்கு. இது மிக மிக அதிக அளவாகும். மைசான் புயலானது விரைவாக கடந்து செல்லாம நின்று மழை பெய்ய காரணத்தினால 2 நாட்கள் சென்னையில பெருமழை ஏற்பட்டுச்சு. அதனாலதான் சென்னையுடைய வரலாற்று இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது என்பதை நீங்கள் அனைவரும் புரிந்து கொண்டிருப்பீர்கள். இத்தகைய மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டாலும் இந்த அரசு எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக உடனடி வேண்டப்பணி மூலமாக உயிரிழப்புகளும் மற்ற பிரச்சனைகளும் பெருமளவு குறைக்கப்பட்டது. சொல்லப்போனா 2015 ஆம் ஆண்டு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் 199 பேர் ஆனா இங்கு அதைவிட அதிகமான மழை பெய்திருக்க கொஞ்ச நேரத்தில் 7 பேர் மட்டுமே இறந்திருக்கிறார். இது ஏற்பட்டிருக்கக்கூடாது. ஆனா தற்போதைய ஏற்பட்டிருக்காது. வருத்தப்படுறேன். 7 பேர் மட்டுமே இறந்திருக்கிறாங்க. அதில் குறிப்பாக செங்கல்பட்ட ஒரு சூழலில் இருந்து அங்க சில திறந்திருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா விமான கல்வி வரைக்கும் நடந்த விபத்து அது உங்களுக்கு தெரியும். அது 100 ரூபாய் அந்த கூட நான் சொல்லுவோம். தற்போது 9 மாவட்டங்களில் 61,666 நிவாரண முகாம்கள் அதில் மக்கள் தங்கிருக்கப்பட்டிருக்கிறார்கள். 11 லட்சம் உணவு பத்திரங்கள் இதுவரைக்கும் அதிகரிக்கும். அவருக்கு தேவை அனைத்து ஏற்பாடு செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. காலையிலிருந்து 1 லட்சம் பால் பாக்கெட் விநியோகம் செய்யப்பட்டிருக்கு. தேவையான மற்ற அத்தியாவசிய பொருட்களும் வந்திருக்கு. மழை வழியாக நல்ல முறையில் பணி செஞ்சாலும் அது இறுதியாக கடலில் கடக்க கடலில் பார் அறியக்கூடிய அடையாளம் மற்றும் கூவநதிகளின் முகத்தவர்கள் புயலின் காரணமாக அலைகளின் அளவு அதிகமாக இருந்த காரணத்தினால இந்த நதிகளில் வெள்ளநீர் மிக மெல்லமாக வடிந்தது. இருந்தாலும் அரசு மேற்கொண்ட பல்வேறு வெள்ளநிவாரண பணிகளால் இந்த சூழ்நிலையில் இருந்து பெருமழை தாக்கம் குறைக்கப்பட்டதற்கு வெள்ளநீரும் விரைவாக படிந்து வந்திருக்கு. அரசு மேற்கொண்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பற்றி நான் குறிப்பிட விரும்புகிறேன். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இப்போ என்ன எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத குறிப்பிட்ட விளக்க சொல்ல விரும்புகிறேன். 2015 ஆம் ஆண்டு சென்றமாக்கையிலிருந்து திட்டமிடப்படாமல் அடையாளம் வரும்போது 1 லட்சம் நேரங்களுக்கு வெள்ள பெருமளவு நீர் திடீரென தங்கி விடப்பட்டுச்சு. வெள்ள ஏற்படுத்த அது முக்கிய காரணம் என்பது நீங்கள் அனைவருங்க. அது வந்து ஒரு செயற்கை வெள்ளம். இது வந்து இயற்கையாக ஏற்படுத்தக்கூடிய வெள்ளம். அதையும் அதையும் புரிஞ்சுங்க. ஆனால் அரசு எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக கடந்த 4 நாட்களில் சம்பிரபாக்கத்தில் இருந்த நீரை முன்கூட்டியே திட்டமிட்டு செயல்படுத்த காரணத்தால்தான் இத்தகைய பெருமழை வந்து ஓரளவு சமாளிச்சிருக்கிறோம். இத்தகைய பெருமழையின் மூலம் அதிகபட்சம் 8,000 மேகாவாட் மட்டுமே நீர் திறந்து விடப்பட்டுச்சு. இதனால் சென்னையில் செய்த பெருமழையால் ஏற்பட்ட வெள்ளம் அடையாளில் தடையின்றி சென்று கடலில் சேர முடிஞ்சிச்சு. இவ்வாறு நாம் மேற்கொண்ட பல்வேறு முயற்சிகளுக்கு பின்னரும் ஏற்பட்ட வரலாறுக்காக பெருமழையால் சென்னை மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஏற்பட்ட பல்வேறு இன்னல்களை பற்றி நான் கேட்டறிந்தேன். நேரில் பல பகுதிகளை நான் பார்த்தேன். இத்தகைய பெரும் இயற்கை சீற்றங்களால் மக்கள் பல இன்னல்கள் காலாக நேரிட்டாலும் ஒரு அரசினுடைய உண்மையான கடமை என்பது இந்த இன்னல்களின் தாக்கத்தை குறைப்பதோடு இந்த இன்னல்களிலிருந்து மக்களை உடனடியாக வெளிவர தேவையான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்வதே ஆகும். இந்த வகையில் நேற்று மழை நிற்பதற்கு முன்பே தமிழகத்தில் அனைத்து மாநகராட்சி பகுதிகளிலிருந்தும் தூய்மை பணியாளர்கள் உட்பட பல்வேறு பணியாளர்கள் திரட்டப்பட்டு சென்னை வந்திருக்கிறார்கள். நீங்க பார்த்திருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. இவர்கள் அனைவரும் சென்னை தாம்பரம் ஆவடி மாநகராட்சி பணியாளர்கள் சேர்ந்து இணைந்து பணியாற்றியிருக்கிறார்கள்.
ஏற்கனவே பண்ணாட்டு இருக்காங்க. இன்னும் சிலர் அவர் இருக்காங்க. அப்படின்னு சம்பந்தப்பட்ட அமைச்சர் வந்து உங்களுக்கு பிரகடனம் சொல்வார். இப்பகுதியில் ஏற்கனவே விரைவில் திரும்ப செய்வதற்கான அனைத்து பணிகளையும் முனைப்போடு மேற்கொண்டு வருகிறார்கள். இப்பணிகளை ஒருங்கிணைத்து உள்ளாட்சி அமைப்பின் பிரதிநிதிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் தலைவரும் இந்த முயற்சியை இருக்கின்றதாக சென்னை மாநகராட்சி மற்றும் சுற்றியுள்ள இடங்களில் பல பகுதிகளில் ஏவுகணை திரும்ப தொடங்கியிருக்கு. 14 அமைச்சர்கள் களத்திலிருந்து பணிகளை மேற்கொண்டிருக்கிறாங்க. பல ஐஏஎஸ் அதிகாரிகள் இதற்காக நியமிக்கப்பட்டு அவர்களும் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். 4000 கோடிக்கு பணிகள் செஞ்சும் சென்னை மிதக்கிறதுன்னு சிலர் வந்து இது ஒரு பெரிய குற்றச்சாட்டை சொல்லிட்டு இருக்கிறார்கள். நான் சொல்ற ஒரே பிரதமர் அரசியலாக விரும்பல. இருந்தாலும் அவர் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதை சொல்ல விரும்புவது 4000 கோடி மதிப்பீடான பணிகள் நடந்த காரணத்தினால்தான் வரலாறுக்கான 47 வருஷமா பார்க்காத மழையை பார்த்திருக்கிறோம். அதுல இருந்து சென்னை தப்பி இருக்குன்னா அதை திட்டமிட்டு 4000 கோடிய திட்டமிட்டு செலவு பண்ணி அந்த பணிகள் எல்லாம் நிறைவேற்ற காரணமாக தான் இன்னைக்கு சென்னை தப்பிக்கப்பட்டிருக்கு. அதையும் புரிஞ்சுக்கணும். அவங்க காலத்துல தடை எதுவும் செய்யல. ஆனா திமுக ஆட்சியில் இருந்து இந்த நாலு காலத்துல எல்லாமே செஞ்சு பிடிச்சிருக்கோங்கிறத நான் இங்க உங்களோட பகிர்ந்து அதிகமான ஒரு வாரத்தில் கூட எல்லா
எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ள பண்ணதுக்காக தான் ஒவ்வொரு இடங்களில் அமைச்சர்களை நினைச்சு அதிகாரிகள் நினைச்சு அந்த பகுதியை கணக்கெடுத்து இங்கே செய்வோம். என்ன சொல்றாங்க பகுதியில் தவிர்த்து அதெல்லாம் மீதி தண்ணி கொஞ்சம் பிறகு